வெல்கம் டு மேலே கிச்சன். இன்றைக்கி மாதுளை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாதுளை கட் பண்ணி அதில் உள்ள முத்துக்கள்லாம் நம்ம எடுத்துருக்கோம். பொமேகிரானேட் சீடை ஒரு ரெண்டு மாதுளை எடுத்துருக்கோம். ஒரு அரை கிளாஸ் பால் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நன்னாரி ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரோஸ் சிரப், ரோஜா பூவை செய்கிற ரோஸ் சிரப் எடுத்துருக்கோம். நன்னாரி வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் பியூராக கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்றதுனால ஐஸ் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஐஸ் கியூபும் யூஸ் பண்ணலாம். ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நன்னாரி இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ மாதுளை ஜூஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டோம், ஜூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, மிக்ஸியில் நல்லா அடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் மில்க் பால் வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்துருக்கோம், காய்ச்சின பால். அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். மிக்சிலே நம்ம போடாமல் தனியாக ஆட் பண்ணுறோம். ரோஸ் சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது ரோஜா பூவில் செய்கிறது, அதிலே ஏற்கனவே சுகர் இருக்கும். கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜனதா ரோஸ் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் சுகர் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ரோஸ் சிரப் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நன்னாரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரி சாறு. இப்போ நம்ம ஐஸ் கியூப் ஆட் பண்ணுறோம். ஹோட்டலில் குடிக்கிற ஜூஸை விட ஹோட்டல் லெவலில் இருக்குமான்னு கேட்டால் அதை தாண்டியே இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். விட்டமின் சி இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப இதமாக இருக்கும், உடல் சூடு அப்படியே தணிக்கும், வயிறு புண்ணெல்லாம் அப்படியே சரி பண்ணிடும். யூட்ரஸ் ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லது, நிறைய சொல்லலாம். லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மாதுளை ஜூஸில். ஒரு கிளாஸ் ஜூஸில் எல்லா விதமான சத்துக்களும் நம்மளுக்கு கிடச்சிடும். முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப, டெய்லி நம்ம மாதுளை பழம் சாப்பிட்ணும். இல்லை சாப்பிட மாட்டேன்னு பசங்க வந்து அடம் பிடிப்பாங்க மாதுளை பழம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். நன்னாரி, ரோஸ், ரோஜா பூ, இதை ரெண்டுமே வந்து குளிர்ச்சி. சம்மர் சீசனில் இது குடித்தா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில் பாலும் சேர்த்துருக்கோம். டோட்டலாக இது குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.